இந்த ஜட்டிலாம் கொஞ்சம் நினையுது அப்படிங்கிறான். அது என்னங்க, மாஸ்டர்பேஷன் மாதிரி நேச்சுரலாக நடக்குது, தானாக வெந்து வெளியேறுகிறது. நண்பர்களே, நான் உங்களெல்லாம் ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சிக்கங்க. நம்மளும் பிள்ளைகள் வச்சுக்கிறோம், அவங்கள நம்ம என்ன பண்ணோம், நல்வழிப்படுத்தி கூட்டிகிட்டு வர பொறுப்பு யாருக்கு இருக்குது, நமக்கு தான் இருக்குது, புரியுதுங்களா? அப்போ நான் என்ன சொன்னேன், கண்ணி இதெல்லாம் வந்து இதுக்கு வர்றதுக்காக இவ்வளோ சொன்னேன், இதை சொல்லி தான் முதலே சொல்லியிருப்பேனாடா. அவன் என்ன சொல்லு, நம்ம இதை கூட என்கிட்ட சொல்லுவான்லாம் சொல்ல, கிரிட்டிசைஸ்லாம் இல்லை, இது எல்லாருக்கும் வர்றது தானப்பா அப்படின்னு உடனே, அப்படியா? அவன் உடனே உடனே லைட் எரியுது மூஞ்சில, செஞ்சு உட்கார, இதுதான் பிரச்சனையா, இதை சொல்லியிருந்தால் முதலே சொல்லியிருப்பேனாடா. இல்லை பசங்களும் கேட்டேன், ஒருத்தனு கூட சரியாக தெரியலை, அவன் ஒன்று ஒன்று சொல்கிறான், ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா. நான் தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேனேடா, என்கிட்டயே சொன்னால் என்னடா தப்புன்னு, சரி இப்போ தான் சொல்லிட்டோம்ல, ரைட். அப்புறம் சொல்லிட்டு, கண்ணி இதெல்லாம் இயற்கையாக உடம்பு வந்து உந்தி வெளியே தள்ளுகிற ஒரு வெளியேற்றம், இதில் தப்புன்னு நினைக்கக்கூடாது. சில நேரம் நீயாக கிளர்ச்சி அடைஞ்சி கூட செய்யலாம், இதெல்லாம் இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை பற்றி பெரிய தவறாகவோ, நீ ரொம்ப சரியில்லாமல் இருக்கியோ, அசிங்கமாக இருக்கிற, கேவலப்பட்டிருக்கிறன்னு எந்த சூழ்நிலையும் நீ உன்னை தாழ்த்தி எண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு, புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னா, இப்போ அப்படி நான் பின்னோக்கி இப்போ என்ன நோக்கி வரேன், எனக்கு யாராச்சும் இப்படி சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு யாரும் சொல்லலைங்க நண்பர்களே. இன்றைக்கி கிட்டத்தட்ட என்னுடைய கவுன்சிலிங்கில் ஃபாரின்லேருந்து, ஸ்ரீலங்காவிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த விஷயம் சம்மந்தமாக 18 வயசு 21 வயசு 22 பசங்க பிள்ளைங்க கதறு கதர்னு கதறாங்க. எந்த யூடியூப்லேயும் ஒரு அறிவுபூர்வமாக அது என்னான்னு விலக்கி சொல்கிற ஒரு பயல் வீடியோ போடல, பூராமே தப்பு தப்பாக, அது ஒரு வேறு மாதிரி அதை அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்தி கன்றாவே போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பாலுணர்வு கல்விங்கிற ஒரு நுட்பத்தை தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்க வேண்டாமா? அடுத்தவன் அவன் தானே அடுத்து வந்து வாழ்க்கையை வாழ போகிறான், அவன் தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்க வேண்டாமா? இது நம்மளுடைய இன்னும் சொல்லணும்னா, அது வந்து பெற்றோருடைய கடமைங்க, சொல்லித்தர வேண்டியது யாரோட கடமை அவனுக்கு. மீதியெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் நல்லா இருக்குது, இந்த பேண்ட்டு போட்டால் நல்லா இருக்குது, அப்படி இருந்தால் நல்லாக்குற, இப்படி இருந்தால் நல்லாக்குற, இதை யார் சொல்லித்தர்றது?